நெல்லை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற தசரா திருவிழா பாளையங்கோட்டையில் ஆரம்பமானது. தென் மாநிலங்களின் பிரபல விழாக்களில் ஒன்றான நவராத்திரி தசரா திருவிழா குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் அடுத்தபடியாக திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டையில் 12 சப்பரங்களுடன் சூரசம்காரம் நடைபெறுவது வழக்கம். பாளையங்கோட்டை ஸ்ரீ ஆயிரத்தம்மன் திருக்கோவிலில் தசரா விழாவின் தொடக்கமாக காலையில் கொடியேற்றத்துடன் துவங்கியது. முதல் நாளன்று இரவில் பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள 11 அம்மன் திருக்கோவில்களான ஆயிரத்தம்மன், முப்பிடாதியம்மன், தூத்துவாரியம்மன், தெற்கு முத்தாரம்மன், வடக்கு முத்தாரம்மன், யாதவர் உச்சினி மாகாளி, கிழக்கு உச்சினி மாகாளி, வடக்கு உச்சினி மாகாளி, விஸ்வகர்மா உச்சினி மாகாளி, புதுப்பேட்டை உலகம்மன், புது உலகம்மன் ஆகிய திருக்கோவில்களில் இருந்து மின்னொளியில் அலங்கரிக்கப்பட்ட சப்பரங்கள் 8 ரத வீதிகளில் வீதி உலா நடைபெற்றது. அதிகாலையில் ஸ்ரீ ராமசாமி கோவில் திடலில் சப்பரங்கள் அணிவகுத்து நிறுத்தப்பட்டன. அங்கு அனைத்து அம்பாள்களுக்கும் ஒன்று சேர கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சப்பர பவனியானது நடைபெற்று அனைத்து அம்மனுக்கும் தலைவியாக விளங்கும் ஸ்ரீ ஆயிரத்தம்மன் திருக்கோவில் வந்தடைந்தது. அங்கு தங்கைகளான அம்மன்களுக்கு மரியாதை செய்யப்பட்டதும் அவர் திருக்கோவில் சென்றனர். தொடர்ந்து அனைத்து அம்மனும் 9 நாட்கள் தவம் கொழுவிருந்து 10 நாள் விஜயதசமி அன்று சிம்ம வாகனத்தில் புறப்பட்டு வந்து மகிஷாசூரசம்ஹாரம் நடைபெற இருக்கின்றது. பாளையங்கோட்டை அதன் சுற்று வட்டார பகுதியிலுள்ள அனைத்து பக்தர்களும் ஆயிரக்கணக்கில் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றனர்.